தமிழகத்தில் நாளை நிவர் புயல் கரையை கடப்பதையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்கு உட்பட்ட கீழப்பாலம், சட்டுருட்டி வாய்க்கால், சோழபாண்டி, பெருக வாழ்ந்தான், தென்பாதி ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை மாநில உணவு அமைச்சர் ஆர் காமராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாவட்டங்களிலும் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு 4713 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வசிப்பிடங்களில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருமானூர் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். நாகை மாவட்டத்தில் புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்காக 9 பல்நோக்கு நிவாரண மையங்கள், 22 புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 62 பொது மற்றும் தனியார் கட்டிடங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சிறப்பு அலுவலர் முனியநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது புயல் பாதுகாப்பு எச்சரிக்கை குறித்து ஒலிபெருக்கி மூலம் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தஞ்சை மாவட்டத்தில் 8 பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. புயலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 195 கிராமங்களில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 251 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றன. வருவாய்த்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர்.